ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி Marks, ஒன் எப்படி சால்வ் பார்க்கலாம். எந்த Creative ஒன் மார்க்ஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த லெசன்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் கோத்ரூ பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசன்ல ஸ்டார்டிங்ல கரண்ட் கரண்ட் டாபிக் இருக்கும் சோ கரண்டோட ஃபார்முலா drift velocity, mobility, resistor in series parallel, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும் எல்லா டாபிக்ஸ்ல இருக்க ஃபார்முலாஸையும் ஒன்ஸ் த்ரூ பண்ணிட்டு அந்த லெசனையும் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ஐடென்டிபிகேஷன் ஈஸியா இருக்கும் ஸோ இன்னைக்கு சும்மா பேசிக்கா பாக்கலாம் எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு சிக்ஸ்டி கூலம்

சொன்ன மாதிரி இங்க சார்ஜோட வேல்யூ கொடுக்கல அதுக்கு பதில நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ தான் குடுத்திருக்காங்க சோ கரண்ட் ஜெனரல் ஃபார்ம்ல ஐ இஸ் ஈக்வல் டு கியூ இது செகண்ட் லெசன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் ஈக்குவேஷன் கியூ இஸ் ஈக்வல் டு அந்த ஈக்வேஷனை யூஸ் பண்ண போறோம் சோ என்இ டிவைடட் பை டி சோ ஐ இஸ் ஈக்வல் என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 பவர் 7 ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அதே டாபிக்ல சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் பவர் மைனஸ் நைன்டீன் த்ரூ அவுட் நிறைய வரும் எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் சேம் வேஸ் ஆப் அன் எலக்ட்ரான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தே வில் நாட் பி கிவன் இன் துவஸ்டின் சோ நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கணும் டிவைடெட் பை டைம்யூ டைம்யூ இஸ் ஒன் செகன் சோ ஐ இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன் டூ பவர் கேல்குலேட் பண்ணுங்க டென் பவர் டுவெல் பவர் மைனஸ் டுவெல் சோ ஆப்ஷன் சி லதான் அந்த ஆன்சர் இருக்கு சோ ஆப்ஷன் சி இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின்

ஆர் இதுவும் ஒரு ஃபார்முலா ஒன்னும் இல்ல ஓம்ஸ் லா ஈக்வேஷன் வீக்கு பதிலா ஐ ஆர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐ ஸ்கொயர் ஆர் ஈக்வேஷன் கிடைக்கும் அதே ஓம்ஸ் லால ஐ இஸ் ஈக்வல் டு வி பை ஆர் அப்ப ஐக்கு பதிலா வி பை ஆர் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் சோ த்ரீ ஃபார்ம்லாஸ் ஃபார் பவர் இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க வோல்டேஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பவர் கேல்குலேட் பண்ணும் சோ வி கேன் யூஸ் திஸ் ஃபார்ம்லா P is equal to V square divided by R. Voltage value 240 square 240 into 240 divided by resistance value 120. So, 0, 0 cancel, 12 table 1 time, 12 table 2 times. 240 into 2 na 480. So, 480 watt. So, C option is your correct answer. Next one, if the length of a copper wire as a certain resistance R,

இங்கே ஒரே மெட்டீரியல் பத்தி தான் பேசியிருக்காங்க காப்பர் ஒயர் சோ காப்பர் ஒயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதோட லென்த் டபுள் பண்ணாலும் ஏரியா சேஞ்ச் பண்ணாலும் வாட் எவர் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் மெட்டீரியல் சோ ஆன்சர்ஸ் இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த சேம் சோ இந்த மாதிரி லென்த்துக்கு பதிலாக உங்களுக்கு ஏரியா கொடுத்திருந்தாங்கனாலும் வேற என்ன சேஞ்சஸ் கொடுத்திருந்தாலும் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கிவன் மெட்டீரியல் இட் இஸ் கான்ஸ்டன்ட் சோ இஸ் ரிமைன்ஸ் த சேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வென் டூ டுலல் துவன் ரெசிஸ்டன்ஸ் இன் பேர்லோட ஃபைனல் ஈக்வெஷன் யூஸ் பண்ணும் சோ இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்வல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ ரெண்டுமே ம்சிஸ்டன்ஸ் அப்ப ஆர் ஒன் டூ டூ ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்வல் டூ ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூ சோ ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்வல் டூ ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் சேமா இருக்குவல் டூ ஒன் சோ ஒன் ஓம் சோ சி ஆப்ஷன் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர் இப்ப இதே சேம் கொஸ்டின் இங்க பேரலுக்கு பதிலாக இருந்துச்சுன்னா வாட் வில் பி தன்சர் ரெசிஸ்டர் என்ன ஆர் எஸ் இஸ் ஈக்வல் டூ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இங்கயோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வித் ஆர் டூ இப்ப ரெண்டுமே டூ ஓம் 2 டூ so, Which is equal to 4 ஓம் சோ இதே case series கேஸ் The answer will be 4 ஓம்

Rs is equal to R1 plus R2. It goes on to N, N terms. Because N resistors கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே equivalent resistance. அதனால் எல்லா resistanceமே R இன் எடுத்துக்கலாம். அப்பனா என்ன வரும் R plus R plus R அப்படே goes on to R. Okay. So, இது generalாக எப்படி எல்துலானா? N times R இன் எல்துலாம். எல்துலாமா? Because

இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஆர் பிளஸ் ஒன் பை ஆர் கோஸ் ஆன் டு ஒன் பை ஆர் சோ இது ஜென்ரலா எப்படி எழுதலாம் ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்வல் டைம்ஸ் அதே மாதிரி ஒன் பை ஆர் ரிப்பீட் ஆகும் பட் நீட் எஸ் ஆர் பி இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுங்க ஆர் பி இஸ்வல் டு ஆர் டிவைடட் பை என் சோ இதே சேம் கொஸ்டின்ல இன் கேஸ் பார்லர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்லல்லும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சீரிஸ்க்கு தனியா பார்ல்க்கு தனியா கண்டுபிடிச்சாச்சு இப்ப இது ரெண்டுமே சீரிஸ் அண்ட் பேர்ல தனித்தனியா கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்ப ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணு that is rs is to rp இதோட ratio என்ன calculate பண்ணு already rs value நம்ப calculate பணிட்டோம் nr is to rp உட value calculate பணியாத்து r divided by n இல்ல மாலியே ரெண்டுமே rr இருக்கனால cancel பணிடலாம் அப்பு remaining n is to 1 by n இருக்கும் இதை cross multiply பணிக்கிட்டீர்கள் n square is to 1 so n square is to 1 நான் b option is your correct answer இப்ப இதே சேம் கொஸ்டின் சீரீஸ் அண்ட் பேர்ல்க்கு பதிலாக அண்ட் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதணும் அப்ப ஆர் பி எஸ் ஆர் எஸ்னா இது அப்படியே மாத்தி எழுதுங்க என் ஸ்கொயர் இஸ் ஒன்க்கு பதிலா ஒன் எஸ் டூ கேஸ் ஏ ஆப்ஷன் இஸ் யூர் கரெக்ட் ஆன்சர்